இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நாலு நாள் என் வீட்டு பக்கம் வரல, சரி அதான் தூக்கணும் அங்க டெருந்து நல்லா படுப்பானா படிக்க மாட்டா எப்படி படுப்பான். இந்த தேவடியா நமக்கு வேணாம், குசு விடுறா இவ, உக்காந்தா குசு விடுறா இவ, படுத்தா குசு விடுறா அப்படின்னு பக்கத்து ஊர்ல போய் வாழைப்பட்டில பொண்ணு கேட்க கூடாது, ஏன் அண்ணன் அச்சனூர் பிடிக்கல போய் பொண்ணு கேட்க கூடாது அப்படி என்ன பண்ண, பக்கத்து ஊர்ல போய் பொண்ணு கேட்க கூடாது. இவன் இந்த நச்சியார் என்ன பண்றான், கேரளாவுக்கு போனோம்னா தமிழ்நாட்டுக்காரனுக்கு இவனுக்கு பவுனு போட்டு பொண்ணு கொடுக்குறாங்களா, இந்த புல்லட் வண்டி எடுத்துறாங்களா, புல்லட் புல்லட் அந்த அப்படி ஒதுக்கிட்ட வண்டி, அப்படி ஒதுக்கிட்ட இந்த வண்டி எடுத்துறாங்களா அப்படி இவன் கேரளாவில பொண்ணு கேட்க போறான். சரி அப்புறம் என்ன, கேரளாவில போய் ஒரு பொண்ணு கேட்டா, அப்ப பொண்ணு கேக்குற என்ன கேக்கணும், புள்ளைக்கு எவ்வளவு பவுன் போடுறீங்க, ஏதோ ஊடுகிடு தருவீங்களா, ஏதோ காடு கிடி எழுதி வைப்பீங்களா, பணம் இன்னும் பேங்க்ல போடுவீங்களா, இதத்தானே கேக்கணும். என் பொறுத்து இங்க இருந்து ரயில் ஏறி போய் உன் புள்ளைக்கு குசு வருமா, ஏன் கேக்குறான், நம்ம பொண்டாட்டி ஊடே குசுனாத்தோம், இவனும் அந்த வேலை பண்ணிவிடன்னு பயம், அவன் ஒண்ணு மாதிரி ஒரு ஒப்பன் கட்டுவேன், என் புள்ள வருத்துக்கு ஒரு குசு விடணும் அவன் சொன்னான், வருஷத்துக்கு ஒரு குசு தான் விடும். சரி ஆமாப்பா, வாழைப்பாடுல சக்கரவர்த்தி மண்டபத்துல கல்யாணத்தை புக் பண்ணியாச்சு, சரி ஊரு தினம் பூரா கூடி பிடிச்சி இந்த ஒட்டவாடி இருக்கிற ஜனமும் அங்க போயிருச்சு. நீ கல்யாணத்துக்கு போறியா, எனக்கு ஆத்திரம் தான் வந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வருங்க, என்னத்தான் சக்கரத்தே வர போறவாங்க, அவளை நம்ம பாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பத்தியாரி போன வாழைப்பாளைக்கு எனக்கு மன்னத்துக்கு போகணும். சரி நான் பத்தாண்டு இந்த நிழல் குடுத்துல உக்காந்துக்கிட்டு சரி நான் மாறு அடிச்சுக்கிட்டு அழுதம்மா, சக்காலத்து கழுத்துல கட்டத்துக்கு இப்படி போனா வீட்டுக்காரனா அந்த ஓமா குண்டத்துல இருந்து ஐயோ காத்து தூக்கிட்டு போய் அவன் மண்டபத்து செவத்துல அடிச்சு மண்டைய போட்டான். இந்த ஊர்ல பாக்கு வைக்க வந்த பசங்க அஞ்சாறு பேரு ஏ போன பண்ணிட்டு ஏ புள்ள புள்ள நீ மோசம் போயிட்டு உன் புருஷங்க குசு அடிச்சு செத்துட்டாங்க, நீ வருஷத்துக்கு குதுவால ஐயா வாய்ப்பு சாவு போட்டு கடிக்கணும், எப்படி அடிக்கணும் இவ்வளவு வேலை அடிக்க பலிக்க பலி.
அடிச்சு போடுமா பாவா நான் அத ஊரு சிரிக்குது சரி வர சக்காலத்துக்கு என்ன பாப்போம் சரி நான் இமேல அவரோட பழக மாட்டேன் சரி என்ன யாரோ ஒரு ரெண்டு வேலை சேர்த்து விடு ஆமா நான் வேலை செஞ்சு பொழச்சிக்கிறேன் சரிமா ஒரு ராணிமா இருக்குது ஆனா உன்ன நீ வேலை சேர்த்து ஒரு இடத்துல சரி நான் புருஷன்கிட்ட உங்க பேர் போ அந்த அம்மாட்ட வேலை சேரணும் இல்லையோ அவங்க வீட்டுக்காரர் கிட்ட தான் நான் வேலை செய்வேன் அப்படியா புருஷன் நல்ல தேவலோகத்தால குடி அரசு அப்படியா ஒரு பணவி நல்ல பணவி சரிப்பா அதான் அந்த அம்மா கிட்ட சேர்த்து விடுறேன் சரிப்பா வேலை செஞ்சு பொழச்சிக்கமா அப்பா இங்க வாப்பா நான் இன்னொரு பண்ணிக்கலாமா எனக்கு அங்க போனா கட்டிக்கு படுக்காத நீ வந்தாலும் துன்பமா இருக்குது எனக்கு சோறு போடுது நீ நான் பிறந்த உடனே அம்மா செத்து போச்சு துணிமணி எடுத்து கொடுத்தது நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நீ நான் வயசுக்கு வந்தப்ப குடுத்து கட்டினது நீ மாமுட்டா அப்ப உன் வாயில நான் மூத்திர அதனால அதனால எல்லா வேலையும் நீயே செஞ்ச Yeah.
ஏத்தி அவன் உள்ள வந்த உடனே சொன்னா மாதிரி ஒரு வார்த்தை அவன் வீட்டுக்கு முன்னாடி பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருந்து கொட்டிய தூக்கி உள்ள போய் வச்சு கூட போன அவன் வயசுக்கு அவன் ஒரு வார்த்தையை சொன்னான் என்னால கேட்க முடியல அதனால வீட்டுக்கு முன்னாடி விட்டுக்கிற பிள்ளைங்க ஜாக்கிரதையா இருந்து என்னகிட்டயும் வந்த உடனே அந்த கம்பு நோண்டி நடும்போது ஒரு வார்த்தை தாண்டி சொன்னேன் ஒரு வேலைக்கு பெண் கேட்டிருந்தே அதாவது எனக்கும் தோழி பெண்ணா கூட்டிட்டு வந்தீங்களா அருமையான பொண்ணு அப்படியா மூணு நேரம் நல்ல சாப்பாடு நல்லா குடுத்துருந்தோம் தங்கமான புள்ள ஆனா அழகுல என்ன மாதிரி ஐயோ சொல்ல வெள்ளி கிண்ணம் கொஞ்சம் பூசணிக்காய் மாதிரி இருக்கும் புள்ளதாச்சி மாதிரி இருக்கும் அப்படி இருந்தாலும் புள்ள தங்கமான புள்ள நீ பார்த்து புத்தியா பார்த்து கூட்டிட்டு வாங்கண்ணா என்னைய போட்டுவோம் எதுக்கு வந்திருக்கிற தண்ணி போறதாலும் அந்த மோரத்துக்கு கூப்பிடுவாரு சிலுக்கு வந்து செத்து போய் 5 வருஷம் ஆகுது அத டிஸ்கோ டிஸ்கோ டான்ஸ் ஆடுறவன் ஆமா அதனால அந்த பேர் எனக்கு பிடிக்கல வேற பேர் நல்ல பேரை விட்டு போட்டு சொல்லுது அடியே சாக்கு திருடி அண்ணா சாக்கு திருடி அடியே சாவித்ரின்னு சொன்னேன்டி ஏய் அதெல்லாம் அந்த
புரியுதா இந்த ஏனா ராயிரே இந்த தில்லானம மானம படத்துல யார் யார் வருவா பத்மினி அந்த மாதிரி பேர் அந்த லேட்டஸ்ட் இந்த காலத்து தெந்த மாதிரி சரி நான் சொல்லி தரேன் ராணியம்மா அந்த காலத்து பேர் வேணாம்மா அந்த சிவாஜி அந்த காலத்துல பேர் வேணா வேணா லேட்டஸ்டா ஒரு பாட்டு ஒரு பேர்ல சொல்லி கூப்பிடு சொல்றேன் கூப்பிடு அடியே நமிதா அவைய தொடலவும் காவல அடியே தமன்னானே என்னன்னா என்னன்னா ஏண்டி ஹாலிவுட் பேரை வச்சு கூப்பிட்டு மாடி லேட்டஸ்டா கூப்பிடுறியா லேட்டஸ்டா ஆ கூப்பிடு கூப்பிடு கிர வேலைய பால் குடி பால் ஏண்டி உனக்கு வைக்க போற பேர் கேத்த மாதிரி இப்ப தாண்டி வேலை செஞ்சிருக்குது ஏய் இதெல்லாம் சரியான 12 மணிக்கு ஆப் பண்ண அப்படியே நான் ஆப் பண்ண சொன்னேன் ஆமா அடி சன்னி லியோன் என்னது சனியா ஏய் ஏய் அட நான் ஆங்கில பேர்டி பஃபே ஆங்கில பேர் சனி லியோ ஆமா அந்த பேர் எனக்கு தேவல அந்த தட்டோன் பேர் என்னனே எனக்கு தெரியல நீ என்னனமோ பேர் சொன்னே ஆமா ஒண்ணும் தெரியல நானா போய் கேட்டு வந்தறேன் நீங்க உங்க தண்ணிக்கு போய் கேட்டு வாங்க மாமா போய் கேட்டாங்க ஊர் உலகம் சொல்லுன தான் பாக்குறேன் நீங்க நான் நானே உன்னை பாத்துக்குவேன் இவன் தொடர்ந்து போச்சா அப்ப நீங்களே எழுந்து போட்டே வேணும் வச்சு ஆமா என்ன சொல்லு தாயில பிள்ளைன பொத்தி பொத்தி உன வளர்த்துட்டு இருந்தேன் சரிப்பா அந்த பாலுக்கான மூடு கண்ணு ஏண்டி எனக்கு என்னமோ நீ ஆட்டத்துக்கு ஆள் பிடிச்ச மாதிரி தெரியல அதான் வாட்டத்துக்கு ஆள் பிடிச்ச மாதிரி தெரியுது யாகண்ணே தாய் இல்லாத புள்ளன்னு சரி உன பாலுக்கான மூடி மூடி வளர்த்தனானே பாலுக்கான ஆமா பாலுக்கான மூடி மூடி வளர்த்தேன் சரி இருந்தாலும் வந்து உன நாலு பேரும் நல்லவரமா சொல்லணும்ல சரி அந்த அர்த்தத்துல சொன்னங்க தப்பா சொல்லல எனக்கு சின்ன பேர் தான் வாயில தோர்ந்தா வந்துடும் அப்படியா ஆமா சின்ன பேர் என்ன தெரியுமா கண்ணு பொது குந்தாளி ஓ ராணியம்மா அண்ணா அந்த தாதி பொண்ணுக்கு அவங்களுக்கு சின்ன பேர் தான சின்னோண்டு பேர் தான ஆமா வாயில் நுழையர் பேர் தான பழையம் ஊரு பொது குந்தாளி கூப்பிட்டா வந்துரும் அப்படி தான் கூப்பிட்டு பாருங்க அப்படியா கூப்பிடலாமா கூப்பிடலாம் அடி கண்ணே பொது குந்தாளி அந்த பச்சை சட்டக்கார உள்ள போற வரையும் இதை மட்டும் காண ஆமா அவனை போய் எட்டி போறாங்க அப்பா அம்மா ஏண்டி ஏண்டி அது என்னடி பொது குந்தாணி இது லேட்டஸ்டான பேரு அப்படி ஏழு வருஷமா முருகன் கோயில போய் அஞ்சாறு வருஷமா இந்த சூரத்தை அதை வந்து நான் வைக்கல சூர சமகார திருவிழா நடத்துல இந்த வருஷம் நடத்துலான்னு ஒரு தர்ம கருத்தா பொதுமக்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க இப்ப இந்த முருகன் கோயில சத்தியுள்ள முருகன் ஆமா இன்னைக்கு கவர்மெண்ட் ரெட் அலர்ட் கொடுத்து மழை வரணும் சொல்றீங்க சொன்னா சொல்லுறியா ஆமா அண்டி இப்ப யாரு மட்டும் ரெட் அலர்ட் கொடுத்த இடத்துல நம்ம மழையே வராது நிறுத்திருக்கிறோம் அது யாரோடைய அருமை நீ அடி நிறுத்தின நான் எனக்கு எல்லா வேலையும் தெரிய முடியும் இப்ப தாண்டி உள்ள வந்து சொன்னா என்ன ஒரு ஆப் எடுத்துக்கிட்டு அடிக்கிறான் அந்த குடும்பம் கெடுமா கெடாதா அதுக்குதான் தர்ம கர்த்தா நீ உள்ள முருகன் கோயில போய் உக்காந்துட்டு எந்த குடும்பம் கெடுதோ அந்த குடும்பத்துல 10 நாள் போய் நீ இருந்து அவங்க குடும்பத்தை நடக்கி வைக்கிறீங்க
ஒண்ணே வாடி அந்த தர்மகர்த்த மாவரசி அன்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கு அந்தக்க பொணினு குடிச்சி சரி நான் அந்த தர்மகர்த்த வச்சிருந்தேன் நல்ல பத்தியா இருக்கு மேடி ஐயோ அதையா கேக்குற கெட்டே போடாத மெத்தத்தா எனக்கு தெரியுமே கட்லே இல்லாத பாயித்தா கதவே இல்லாத டாப்பாத்தா சரி 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 அண்டே இல்லாத வயிறுதா காத்துல என்னடி பண்ணினீங்க
கண்ணே இந்திராணி அடி கண்ணே சரி சொல்லுமா அதாவது என்னைய மாலை தரித்தவர் தேவேந்திரன் அடி தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திரனுடைய ஆசை தேடலாகி அரசன்